அனைவருக்கும் ஆசிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து ஏழு ஒன்பதுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரைக்கும் எட்டு ஏழில் உள்ள எல்லா வினாக்களும் போட்டாச்சு அதை பார்க்காதுங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார் சிறுகதை மன்னன் என சிறப்பிக்கப்படுபவர் யார்னா ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அடுத்த வினா தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை எழுதியவர் யார்னா ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன் அடுத்த வினா சித்தாலு கவிதையின் ஆசிரியர் யார்னா நாகூர் ரூமி சித்தாலு கதையின் ஆசிரியர் யார்னா நாகூர் ரூமி அடுத்த வினா நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்னன்னா முகம்மது ரஃபி நாகூர் ரூமியின் இயற்பெயர் வந்து முகமது ரஃபி அடுத்தது நாகூர் ரூமியின் பிறந்த ஊர் எதுனா தஞ்சாவூர் மாவட்டம் நாகூர் ரூமியோட பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அடுத்தவினா கப்பலுக்கு போனமச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் யார்னா நாகூர் ரூமி கப்பலுக்கு போனமச்சான் என்னும் நாவலின் ஆசிரியர் வந்து நாகூர் ரூமி அடுத்தவினா தேம்பாவணியின் ஆசிரியர் யார்னா வீரமா முனிவர் தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமா முனிவர் அடுத்தவினா கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யார்னா திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் அடுத்த வினா யோவான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா அருளப்பன் என்று அழைக்கப்பட்டார் யோவான் வந்து அருளப்பன் என்று அழைக்கப்பட்டார் அடுத்தது கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்னா அருளப்பன் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி யார்னா அருளப்பன் அடுத்த வீணா அருளப்பருக்கு வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சுட்டியுள்ளார்னா கருணையன் அருளப்பருக்கு வந்து வீரமாமுனிவர் தம் காப்பியத்தில் என்ன பெயர் சுட்டியுள்ளார்னா கருணையன் வினா கருணையனின் தாயார் பெயர் வந்து எலிசபெத் கருணையனின் தாயார் பெயர் எலிசபெத் வினா இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்னா சந்தா சாஹிப் அவர் வந்து யார்னா திருச்சியோட மன்னர் இஸ்மத் சந்யாசி என்னும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு வழங்கியவர் யார்னா சந்தா சாஹிப் அவர் வந்து திருச்சியின் மன்னர் வினா இஸ்மத் சன்னியாசி என்னும் பாரசீக சொல்லோட பொருள் என்னன்னா தூய துறவி அப்ப இஸ்மத் சன்னியாசினா தூய துறவி என்று பொருள் அது என்ன சொல்லலாம் பாரசீக சொல் அடுத்தது கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை பெயர் என்ன சூசையப்பர் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையார் பெயர் வந்து அடுத்த அடுத்தவினா தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்னா சூசையப்பர் என்கிற வளன் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்னா சூசையப்பர் என்கிற வளன் அடுத்த வீணா தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் உடையதுன்னா மூன்று காண்டங்கள் இது வந்து ஒரு முக்கியமான வினா தேம்பாவணியில் எத்தனை காண்டங்கள் உடையதுனா மூன்று காண்டங்கள் அடுத்தது தேம்பாவணியில் எத்தனை படலங்கள் உடையதுனால் முப்பத்தாறு படலங்கள் உடையது தேம்பாவணியில் மூன்று காண்டங்கள் உடையது முப்பத்தாறு படலங்கள் அடுத்தது தேம்பாவணியில் உள்ள மொத்த பாடல்கள் இன்றைக்கி எவ்வளோன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பயன்ச்சு பாடல்கள் மொத்தம் மூன்று காண்டம் மூ முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி அறநூற்றி பயன்ச்சு பாடல்கள் இது ஒரு முக்கியமானது அதெல்லாம் பார்த்துங்க அடுத்தது தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் வந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு அடுத்தது வீரமாமுனிவரின் இயற்பெயர் வந்து கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டு ஜோசப் பெஸ்கி அடுத்தவீனா சதரகராதியை எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் சதரகராதி எழுதியவர் வீரமா முனிவர் அடுத்தது தொன்னூல் விளக்கம் என் நூல் எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் சதரகராதி எழுதியவர் வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் என் நூல் எழுதியவர் வீரமா முனிவர் அடுத்தது பரமார்த்த குருகதைகள் எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் பரமார்த்த குருகதை எழுதியவர் யார்னா வீரமா முனிவர் அடுத்தது ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா கு அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா கு அழகிரிசாமி வினா கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் யார்னா கு அழகிரிசாமி கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் வந்து கு அழகிரிசாமி அடுத்தது ஆலாங்கானத்து அஞ்சு வரை இருத்து என்று மதுரை காஞ்சி குறிப்பிடும் ஆளாங்காணம் எங்க இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தின் ஆலாங்கானம் என்ற ஊர் அடுத்தது வினா மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படிப்பதில் பெயர் பெற்றவர் யார்னா கு அழகிரிசாமி மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகளை படிப்பதில் பெயர் பெற்றவர் யார்னா கு அழகிரிசாமி அடுத்தது தீவகம் என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னா விளக்கு தீவகம்னா விளக்கு என்று பொருள் அடுத்தவங்கன்னா தீபகணி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தீவக அணி மூன்று வகைப்படும் அடுத்தது புல் என்பதன் பொருள் பறவை புல்னா பறவை வினா நிரல் நிறை அணி கூறும் நிரல் என்பதன் பொருள் வரிசை நிரல் நிறை அணி கூறும் நிரல்னா வரிசை அடுத்தது தன்மை அணி எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் தன்மை அணி நான்கு வகைப்படும் வினா எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் வந்து தண்டியலங்காரம் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் என கூறும் நூல் வந்து தண்டியலங்காரம் அடுத்தது அந்த அசை அதில் வாய்ப்பாடு பார்க்கலாம் நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நிறை கூவிலம் நிறைநிறை கருவிலம் இது முக்கியமானது நல்லா பார்த்துங்க நேர்நேர் தேமா நிறைநேர் புலிமா நேர்நிறை கூவிலம் நிறைநிறை கருவிலம் அடுத்தது பாருங்கள் இப்போ நேர் நேர்னால் தேமாவா கடைசியில் நேர் நேர் முடிஞ்சினா அப்போ நீங்கள் எல்லாத்திலையும் சேர்த்துக்கணா காய் காயின்னு சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க நேர் நேர் நேரா அப்போ தேமாங்காய் நேர் நேர்னால் தேமா பக்கத்தில் இங்கே நேர் இருக்கிறதுனால காயின் சேர்த்துங்க அடுத்தது நிறை நேர் புளிமா இங்கே நேர் இருக்கிறதுனால காய் சேர்த்துங்க புளிமாங்காய் அதே போல் நிறை கோவிலம் நேர் இருக்கிறதுனால காயின்னு சேர்த்துங்க அடுத்தது நிறை 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 நேர் அப்படிங்கிறது கருவிலங்காய் அடுத்த பாருங்கள் கடைசியில் நிறைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சேர்த்துக்கணும் கணின்னு சேர்த்துக்கணும் நேர் இருந்துச்சுன்னா காய் சேர்த்துக்கணும் நிறை இருந்துச்சுன்னா கனி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நேர் நிறைனா தேமாங்கனி நிறை நேர் நிறைனா புளிமாங்கனி நேர் நிறை நிறைனா கூவிலங்கனி நிறை நிறை நிறைனா கருவிலங்கனி அடுத்தது பாடலின் முடிவும் அசைவும் வாய்ப்பாடு பாருங்கள் நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்ப்புனா காசு நிறைவுனா பிறப்பு இது வந்து ஒரு முக்கியமான வினா அடிக்கடி கேட்டிருக்காங்க நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்புனா காசு நிறைபுனா பிறப்பு நண்பர்களே நீ நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ்லேருந்து இயல் ஒன்பதுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்